அகத்திய மகான் இந்த வீடியோவில் மகான்களின் உருவம் பற்றி சொல்லப்படுற மகான்களின் உருவம் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் போற்றி போற்றி அகத்தி இகத்தி எழுத்தி எழுதிய அகத்தி இகத்தி எழுத்தி எழுதிய அகத்தி இகத்தி எழுத்திய என் செயல் யாரும் இல்லை ஐயா இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் சேலையா உங்கள் சேலையா அகத்தியமானே சத்திய பராபரனே இறைவா 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 வணக்கம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. நீங்கள் உங்கள் வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணும்போது வாசியோக பயிற்சியில் எந்தெந்த நிலையில் நீங்கள் எந்தெந்த மகான்களை சந்திப்பீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலயமா சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். அதே மாதிரி அகத்திய மகான் மூலயமா சொல்லப்பட்ட உண்மையும் கிடையாது. நான் அனுபவப்பட்ட இந்த வாசியோக பயிற்சியில் நான் அனுபவப்பட்டு சொன்ன உண்மை தான் இது எல்லாமே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் எந்த இடத்துல வேணாலும் சிவலிங்கத்தை பார்த்து நீங்கள் வணங்கும்போது பட்டினத்தார் ஐயாவுடைய பேரை சொல்லி வணங்குங்க. ஏன்னா பட்டினத்தார் ஐயா வந்து தன்னுடைய வாசியையும் தன்னுடைய உடலையும் சிவலிங்க ரூபமாக மாற்றினவர். அப்போ சிவலிங்க ரூபமாக மாற்றின அந்த மனிதன்தான் வந்து எல்லா சிவலிங்க ரூபத்தையும் நிறைஞ்சி இருப்பார். அப்போ சுடுமுனை நாடியான நாடியின் உருவமான சிவலிங்க உருவத்தை உருவமாக மாற்றின பட்டினத்தார் பேரை நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, அந்த கோவிலில் மொத பட்டினத்தார் ஐயாவுடைய பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுகிறத வைங்க. கண்டிப்பாக எல்லா சிவலிங்க ரூபத்திலையும் இருக்கக்கூடிய மூலமான மகான் யார் அப்படின்னு பார்த்தா பட்டினத்தார் ஐயா தான்.
அதனால் நீங்கள் பட்டினத்தாரிய பேரை சொல்லி நீங்கள் சிவலிங்கத்தை கும்பிடும்போது கண்டிப்பாக கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மகானான பட்டினத்தார் வந்து எல்லா சிவலிங்க ரூபத்திலையும் நிறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி எந்த இடத்துல போய் எந்த கோவிலுக்கு வேணாலும் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் தீபம் போடுங்க, எப்படி வேணாலும் தீபம் போடுங்க. எப்படி தீபம் போடும்போதும் நீங்கள் சொல்ல வேண்டிய மூலமான மகான் யார் அப்படின்னு பார்த்தா அருப்பெரும் ஜோதி ஆண்டவரான ராமலிங்க அடிகளார் ஐயாவுடைய பேரை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜியுடைய பேரையும் சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. இந்த ரெண்டு மகான்களுடைய பேரை சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த காரியம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா ராமலிங்க அடிகளான பெருமான் வந்து எப்பயுமே தீப ஒளியாக எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மகாவதார் பாபாஜியும் தீப ஒளியாக எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்குறாங்க. ஏன்னா தீபம் அப்படின்றது வந்து கிரியாநிலை, அந்த கிரியாநிலை அப்படின்றது வந்து சதா எரிஞ்சிட்ருக்கக்கூடியது தான் இந்த தீபம். அதனால் மகாவதார் பாபாஜி பேரையும் ராமலிங்க அடிகளாருடைய பேரையும் நீங்கள் சொல்லி எந்த கோவிலில் வேணாலும் தீபம் ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் உடனே நடக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே தீப ஒளியில் இரண்டரை கலந்து இருக்கிறவங்க. இந்த மகான்கள் மகாவதார் பாபாஜியும் அதே மாதிரி ராமலிங்க அடிகளார் பெருமானும் ரெண்டு பேருமே வள்ளல் பெருமானும் இரண்டரை கலந்துருக்காங்க. எல்லா தீப நிலையிலையும் எல்லா பிரியா நிலையிலையும் இரண்டரை கலந்துருக்கிறனால நீங்கள் நல்லபடியாக இந்த கோவிலில் போய் நீங்கள் எப்படிப்பட்ட கோவிலில் போய் எந்த நிலையில் எந்த எண்ணெய் ஊற்றி தேவம் ஏற்றினாலும் நீங்கள் மகாவதார் பாபாஜி பேரையும் ராமலிங்க அடிகளாரான பெருமான் பேரையும் நீங்கள் சொல்லி தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தடைகளையும் விலக்கி உங்களுடைய வேண்டுதலை ரொம்ப சீக்கிரமாக அருபமாக அந்த தீபத்துக்குள்ளே இருந்து சீக்கிரமாக வழி நடத்துவாங்க. இதுதான் உண்மையான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் இரண்டரை கலந்து தீப நிலையில் எல்லா இடத்துலையுமே பயணிக்கிறாங்க. அவங்க தீப நிலையிலேயே உருவத்தை அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சிவலிங்க உருவமாக பட்டினத்தார் அடைஞ்சிருக்காரு. அதனால் நம்ம எந்த சிவலிங்கத்தை பார்த்தாலும் பட்டினத்தார் பேரை சொல்லி நம்மளுடைய வேண்டுதலை வச்சா சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல எந்த கோவிலுக்கு போய் நாம் தீபம் ஏற்று போகிறோம் மகாவதார் பாபாஜியும் ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் பேரையும் சொல்லி நாம் தீபம் ஏற்றினா கண்டிப்பாக எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கும். ஆனால் நிறைய பேர் பாருங்கள் அற்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றுவாங்க. அற்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்கிறத விட ஐயா அந்த ஜோதி ரூபமாக மாறின ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் ஐயாவே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், மகாவதார் பாபாஜியே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால்தான் கண்டிப்பாக சீக்கிரமாக கருணாமையாக உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் எல்லோரும் ஜோதிக்கு போகணும். அந்த ஜோதிக்கு போகணுன்னா அற்புறம் ஜோதின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணுனாலே நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி ரெண்டங்கள சுவாசமான சிறுசுக்குள்ளே ஒடுங்கி ரெண்டங்கள சுவாசமான தீப நிலைக்கு போனால் தான் நீங்கள் அற்புறம் ஜோதின்ற மந்திரத்தையே உச்சரிக்கணும். அதுவே நிறைய பேருக்கு தெரியுது. எல்லோரும் அற்புறம் ஜோதின்றது மண்ணே அற்புறம் ஜோதி அற்புறம் ஜோதின்னு சொல்லி 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 ஐயாவுடைய பேரையே சொல்கிறது. ஐயா தான் மூலமானவர், ஜோதிக்கு மூலமே வள்ளல் பெருமான் தான். வள்ளல் பெருமானான ராமலிங்க அடிகளார் பேரை தான் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஜோதி ஏற்றும் போதும் சொல்லணுமே தவிர அருப்பெரும் ஜோதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி நீங்கள் அருப்பெரும் ஜோதியாகிறீங்க? உங்களுடைய சுருமுனை நாடியவே நீங்கள் அருப்பெரும் ஜோதியாக இன்னும் மாற்றலை. உங்கள் சுருமுனை நாடி அருப்பெரும் ஜோதியாக மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் அருப்பெரும் ஜோதின்னு அந்த மந்திரத்தையே உச்சரிக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஐயா பெருமான் வந்து அருப்பெரும் ஜோதின்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய ஜோதியான சுருமுனை நாடி அவர் சிரசுக்குள்ளே ஒடுங்கி ரெண்டுங்கள சுவாசமான ஜோதிகளில் இருக்கும்போது தான் அந்த மந்திரத்தையே அவர் உச்சரித்தார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரியாமல் நம்ம மனிதர்கள் எல்லாரும் மூலத்தனமாக செயல்படுறோம்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தீபம் ஏற்றும்போது வள்ளல் பெருமான் பேரை சொல்லுங்கள். ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் ஐயாவே நீங்கள் தான் காத்திருக்கணும்னு சொல்லுங்கள். மகாவதர் பாபாஜி ஐயாவே நீங்கள் தான் காத்திருக்கணும்னு சொல்லுங்கள். எல்லா தீபமாக மாறின இவங்க மட்டும்தான், அவங்க மகான்கள் மட்டும்தான் தீப உருவாக்கியிருக்காங்க. அவங்களால் மட்டும்தான் நம்ம எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி எந்த சிவலிங்கத்தை பார்த்தாலும் எல்லாரும் சொல்ல வேண்டியது நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய வாயைய அப்படின்னு அந்த ஒரு முக்கோணத்துக்குள்ள உங்களுக்கு அடங்கணும்னா நீங்கள் வாசியோட பயிற்சி பண்ணி உங்களுடைய வாசி ஓரங்கள சுவாசமான சிரசுக்குள்ளே ஒடுங்கி சிவலிங்க நிலையை அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த மந்திரத்தையே சொல்லணும். அப்படி சொல்ல அப்படி சொன்னாதான் அந்த மந்திரம் செயல்படும். அதுவே நிறைய பேருக்கு தெரியவில்லை. அந்த சிவலிங்க வடிவமாக மாறின பட்டினத்தார் ஐயாவை பேரை சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக எந்த சிவலிங்கத்திற்கு போய் நீங்கள் பட்டினத்தார் ஐயா பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப சீக்கிரம் நடக்கும். சிவன் மாதிரி வாரி கொடுக்கறது யாருமே கிடையாது. அதே மாதிரி பட்டினத்தார் மாதிரி வாரி கொடுத்த வல்லன் யாருமே கிடையாது. நம்முடைய எல்லா சொத்துக்களையும் உலக மக்களுக்கு வாரி கொடுத்துட்டு ஒரே ஒரு துண்டோட பட்டினத்தார் இறைவனை நோக்கி பயணப்பட்டார். இதுதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி பட்டினத்தார் மகான் வந்து எல்லாருக்கும் வாரி கொடுப்பார். சிவலிங்க வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பட்டினத்தார் பேரை சொல்லுங்கள். எந்த இடத்துல போய் தீபம் ஏற்றினாலும் ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் பேரை சொல்லுங்கள். அதே மாதிரி மகாவதர் பாபாஜி பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இதுதான் மகான்களுடைய மூலமான உருவம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற மகான்களின் உருவம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.